ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அப்கமிங்கில் வரப்போகிற நியூ மிஸ்டிசாப் பற்றி ஃபுல் அப்டேட் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அப்கமிங்கில் மிஸ்டிசாப் அப்டேட் பண்ண போகிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் எலிட் பாஸ் வருதா வரலையா, அது போக என்னென்ன ஐட்டம் வருது, மிஸ்டிசாப்புக்குள்ள என்ன பண்டல் வருது, அதை பற்றி பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு ஒரு செமையான ஃப்ரீ ரீடிங் கோட் அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது போக நம்மளுக்கு ஒரு தரமான ஈவெண்ட்டு, டைம் அண்ட் போனஸ் ஈவெண்ட்டு அப்டேட் பண்ண போகிறாங்க, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது நியூ அப்டேட். சும்மா தரமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அப்கமிங்கில் நிறைய கன் ஸ்கின்லாம் அப்டேட் ஆகுது, அந்த வகையில் நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட்டு, வேறு ஒரு பிக் அப்டேட்டாக நம்மளுக்கு April 14 ஒரு செமையான ஒரு ட்ரெய்லர் விடுறாங்க. அந்த ட்ரெய்லர் மட்டும் கிடையாது, அந்த ட்ரெய்லர் மூலமாக நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அந்த ட்ரெய்லர் எதுக்கு விடுறாங்கன்னா, ஒரு நியூ ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க, அந்த ஈவெண்ட்டை முன்னிட்டு தான் ஒரு புதுசாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒன் பஞ்ச் மேனுக்கு அப்படிதான், அந்த ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட் இருக்குல்ல, அதுக்காக ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சின்ன ட்ரெய்லர் கொடுத்து புது ஈவெண்ட் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு கோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் சாம்பியன்ஷிப் வந்திருக்குல்ல, அதே மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் கொடுத்து நம்மளுக்கு அதில் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஊறுப்பட்டதை கொடுக்க போகிறாங்க. எமோட்டு அது இதுன்னு ஊறுப்பட்டது கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்மளுக்கு ஒரு செமையான, எல்லாமே ஃப்ரீ ஈவெண்ட்டு தான், அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் நம்மளுக்கு அதில் ரேரான பண்டல் அப்படிங்கிற மாதிரி ஊறுப்பட்ட பண்டல் வந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கன் ஸ்கின்னும் ஊறுப்பட்டது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே, நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த பண்டலை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய கன் ஸ்கின்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த கன் ஸ்கின்னையும் பார்த்துடலாம். நம்மளுக்கு 8 வர்ற 8 ஒரு செமையான ஓல்டு பண்டல் ரிட்டர்னில் கொண்டு வர போகிறாங்க. அந்த பண்டலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அப்டேட்டில் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஈவெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லக்கி ராயில் எது அப்டேட் பண்ணுறாங்கன்னா, ஃபேமஸ் ஓல்டு ஸ்கின்னு கிட்டத்தட்ட ஒரு 5-4 ஸ்கின்னு உண்டு நினைக்கிறேன், அந்த ஸ்கின் எல்லாமே ரிட்டர்னில் வரப்போகுது. ஏற்கனவே நம்மளுக்கு ஏதோ ஒரு லக்கி ட்ராவ் ஈவெண்ட்டாக இதை மாதிரி ஈவெண்ட்டு இதிலேயே விட்டுருந்தாங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு ஓல்டு ஒரு டைம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மறுபடியும் வருது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டு மூலியமாக கொண்டு வருவாங்க, இல்லைனா நம்மளுக்கு நியூ லக்கி ராயில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த தரமான அப்டேட்டும் கூடிய சீக்கிரத்துக்குள்ள அப்டேட் ஆக போகுது, ஒரு செமையான அப்டேட் கைஸ். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூ லக்கி ராயில் லான்ச் பண்ண போகிறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ அப்டேட் வருது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, யோசிக்கும் போது நம்ம சர்வருக்குள்ள ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டே இருக்குது. நார்மலாக நம்மளுக்கு கன் பாக்ஸ், ஏகே கன் பாக்ஸ் லெஜனரி 10 தராங்க, அது வந்து ரீடிங் கோடு கிடையாது, நார்மலாக அவங்கள கிவே மூலமாக ஒரு 10 கொடுக்குறாங்க. அந்த 10 கோடி கணக்கில் விளாண்டுட்டு இருக்காங்க, வெறும் 10 கொடுத்து ஏமாத்துறாங்க. சொல்லப்போனால் ஒரு புரோஜனம் இல்லை, ஏன்னா வந்து ஒரு ரீடிங் கோடு கொடுத்தா கூட நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா ஒரு சின்ன டார்கெட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டிக்கரை நீ ஷேர் பண்ணி கொடுங்க, இதே மாதிரி கொடுத்தா கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்ல இல்லாத ஒரு ஐட்டத்துக்கு ஒரு 5 கன் பாக்ஸ் வரை கொடுத்துருக்காங்க, 4 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. 4 கேரக்டருக்கு என்ன பவருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா இந்த கேரக்டரை நம்ம வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் மற்ற கேரக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் தெரிஞ்ச விஷயத்தை அவங்களாம் தேர்ந்தெடுத்து ஒரு 10 கொடுப்பாங்களாம் கிவே மாதிரி, 5 பாக்ஸ் கொடுக்குறாங்களாம், இதெல்லாம் ஓவராக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போத்துக்கு இதுதான் கிவே மாதிரி கரணை தரப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, நம்ம இந்த அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டோம். இது ஒரு கிவே கிடையாது, சொல்லப்போனால் 5 கன் பாக்ஸு, அதுவும் 10 தான், ஒன்றும் யூஸ் கிடையாது. சரி ஓகே, நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஒரு தரமான ஈவெண்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப் ஒரு சிறப்பான அப்ளிகேஷன் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வின்ஸ் அ கோல்ட் ஆப் கண்டிப்பாக 100% ஒருத்தான நியூ அப்ளிகேஷன், முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோடு பண்ணி ஃப்ரீ டைமண்ட் அதில் ஏர்ன் பண்ணுங்கள். அதுவும் நம்மளோட ரெஃபர் டச் பண்ணினே உங்களுக்கு 52 கொடுத்துருவாங்க, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சரி ஓகே, நம்ம அதுக்கப்புறம் வேறு என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற லெஜனரி கன் ஸ்கின்னு
விக்டர்லேருந்து M1887 வரை வேறு லெவலில் ஒரு ஸ்கின்லாம் வந்திருக்கு. அந்த ஸ்கின்னு தான் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னென்ன ஈவெண்ட்டில் எப்படி கொடுக்க போகிறாங்க, எதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ், அதாவது இந்த இப்போ சாம்பியன்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த கன் ஸ்கின்னை பார்க்கலாம். நம்மளுக்கு விக்டர் ஒன்று, அது போக MP5 ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க, AUG-ல ஒன்று அப்டேட் ஆயிருக்கு, தாம்சன்ல ஒன்று அப்டேட் ஆயிருக்கு. ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுவும் நம்மளுக்கு லெஜெண்டரி கன் ஸ்கின்னாக தான் கொடுப்பாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம், கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும், ஏன்னா அந்த ஈவெண்ட் அப்படி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப் ஈவெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏற்கனவே UMP கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய கன் ஸ்கின் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. பாப்போம் எப்படி கொண்டு வராங்கங்கிறத. கண்டிப்பாக ஒரு செமையான ஈவெண்ட்டும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸும் ஊறுப்பட்டது கொடுக்க தான் போகிறாங்க. அதுலேயும் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற டைமண்ட் ட்ரையல் என்னது ப்ரோ அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிடணும், நார்மலாக டைமண்ட் ட்ரையல் இப்போதைக்கு ஃபீமேல் ஓடுது, அதுக்கப்புறம் மெயில் பண்டல் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். நீங்களும் அதான் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சர்வர்லேயுமே அந்த மெயில் பண்டல் வரலை. சரி ஓகே, டாப் கிரிமினல் பண்டல், நம்மளுக்கு டாப் கிரிமினல் பண்டல் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்க போகிறாங்க. இந்த அப்டேட்டு பிரேஸிலிருந்து எல்லா சர்வர்லையுமே ஒரு செமையான ஒரு டாப் கண்டனம் ஓடிட்டுருக்கு, ஏன்னா வேறு லெவல் ஒரு ஈவெண்ட்டு. அது மட்டும் கிடையாது, அந்த பண்டலுக்காகவே அந்த கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டு வரதான் போகுது. அது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் மாதிரி ஃப்ரீ டாப் கிரிமினல் பண்டல் கிடைக்க போகுது. எவ்வளோ டைமண்ட் கேட்குறாங்கிறது ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு டாப் கிரிமினல் பண்டல் மறுபடியும் ரிட்டனில் வரப்போகுது அப்படிங்கிற தரமான அப்டேட்டை கரீனா ஃப்ரீ ஃபயர் அறிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துக்குள்ளே பிரேசில், அதுக்கப்புறம் தான் மற்ற அதர் சர்வர். ஏன்னா அந்த சர்வரில் தான் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஈவெண்ட்னாலும் கொஞ்சம் பெரிய ஈவெண்ட்னா அங்கே தான் லான்ச் பண்ணுறாங்க. சரி ஓகே, அந்த அப்டேட்டை பற்றியும் ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நியூ மிஸ்டர் ஷாப், நம்மளுக்கு நியூ மிஸ்டர் ஷாப்பில் என்னென்ன ஐட்டம் வருது, கையில் என்ன ரெண்டு டபுள் பேரல் வச்சுருக்காரு, அந்த ரெண்டு பண்டலுமே வருது. அந்த ரெண்டு பண்டலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பண்டலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு சமையான பண்டல் தான் கைஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பண்டலோட ரிவ்யூ ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், ஏன்னா நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற பண்டலை பற்றி ஊறுப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்டும் ஒரு சமையான ஈவெண்ட்டு, வரப்போகிற காஸ்டியூமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு காஸ்டியூம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, நம்ம அப்கமிங்கில் வரப்போகிற நியூ மிஸ்டர் ஷாப் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் அதில் உள்ள பேனர் இன்னொரு பார்த்து நல்லா தானே இருக்கும். ஏன்னா அந்த பண்டலை பார்த்துருப்பீங்க, பண்டல் அந்தளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது பண்டல் பார்க்கறதுக்கு. ஏன்னா ரெண்டு பண்டலை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுக்கு நியூ மிஸ்டர் ஷாப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பிரேசில் சர்வரில் அடுத்த வாரம் புதன்கிழமை லான்ச் பண்ண போகிறதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. பாப்போம் எப்போ எப்படி அப்டேட் பண்ணுறாங்கிறத. வந்த உடனே உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோ இல்லை, நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ போட்டுடலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அடுத்ததாக வரப்போகிற வீடியோ டுடேனேட் அப்டேட்டு. அந்த டுடேனேட் அப்டேட்டுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டால் தான் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் கொஞ்சமாவது குறையும், இல்லைனா பெரிய தலைவலியே போயிட்டுருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்ததுக்கு பெரிய தலைவலி தான். சரி ஓகே, நம்ம வந்து அடுத்ததாக வேறு என்ன ஒரு அப்டேட் இருக்குது அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்ததாக வேறு எந்த அப்டேட்டுமே இல்லை. நாளைக்கு சந்திக்கலாம், அது போக டுடேனேட்டில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.